எருமத்துறை வந்து தமிழில் இப்போ 4வது வாரம் நான் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி தெலுங்கில் வந்து போன வாரம் ஜூன் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு, மிகப்பெரிய வெற்றி அங்கேயும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா ஒரு பொதுவான ஒரு கமர்ஷியல் படம் சக்ஸஸ் ஆகிறத விட ஒரு மெசேஜ் உள்ள ஒரு கமர்ஷியல் படம் சக்ஸஸ் ஆகிறது எனக்கு ஒரு தயாரிப்பாளராக ஒரு நடிகனாக ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் வசூல் ரீதியாகவும் சரி, நல்ல வரவேற்பும் மக்கள் மத்தியெல்லாம் நல்ல வரவேற்பு இருக்குது. இன்றைக்கி திருவொற்றியூர் எம்எஸ்எம் தியேட்டர் இன்றைக்கி வந்து புது பொலியுடன் தொடங்குது. ஸோ ஐ விஷ் தம் ஆல் த வெரி பெஸ்ட். தியேட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி அழகாக மக்கள் வந்து உள்ளே வந்து பார்க்கக்கூடிய எல்லா வசதிகள் அமைக்கும்போது அது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்களாம் தியேட்டரில் வந்து படங்கள் பார்க்குறது அவ்வளோ விருப்பப்படுவோம். ஸோ இந்த தியேட்டர் வந்து திருவொற்றியூரில் வந்து டெஃபினட்டாக மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும். நல்ல படங்கள் ரிலீஸ் ஆக போது டெஃபினட்டாக ஐ விஷ் தம் ஆல் த வெரி பெஸ்ட். அனீஷ்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இந்த தியேட்டர் எம்எஸ்எம் தியேட்டர்ஸ் அந்த அனுப்பிடுங்க. சரி, அதான் நீட்ன்ற ஒரு விஷயத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தது வந்து எல்லா ஊர்லேயும் பதிவான ஒரு விஷயம். இது வந்து எந்த அளவுக்கு பாதிப்புன்றது ஒரு உயிர் இழப்புன்னு வரும்போது தான் நம்ம எல்லோருக்கும் தெரியுது. இது பதிவான ஒரு விஷயம், இன்னும் எத்தனை பேர் அப்படின்றது தெரியாது. அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அவங்க மக்களுக்காக வைக்கிற அந்த பாலிசி சரிபட்டு வரலன்னா கண்டிப்பாக விட்ரா பண்ணுறதுல தவறே கிடையாது. ஸோ அந்த வகையில் வந்து டெஃபினெட்லி கூடிய சீக்கிரம் லைக் ஒரு இப்போது நீட் ஆகட்டும் எந்த விஷயமாக இருக்கட்டும் மக்கள் மத்தியில் என்ன ரெஸ்பான்ஸ்ன்றது அவங்க அலசி பார்த்து அதுக்கு ஒரு நல்ல முடிவு கொண்டு வந்தாங்கன்னா டெஃபினட்டாக இல்லை. அதான் இப்போ நேராக இப்போது பெங்களூர் தான் போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி குமாரசாமி சாரோட ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு. ஏன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரே விஷயந்தான் நாங்கள் சொல்ல விருப்பப்படுறோம். சினிமான்றது வேறு, அரசியல்ன்றது வேறு. ஒரு அரசியல்வாதி சினிமா எடுக்கலாம், ஒரு சினிமாக்கார வந்து அரசியல்வாதி மாறலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் வெவ்வேறு துறைகள் இது. ரஜினி சார் படம் பொறுத்த வரைக்கும் காலா திரைப்படம் வந்து ஒரு தயாரிப்பாளர் பல கோடி ரூபாய் போட்டு எடுத்த ஒரு திரைப்படம். கர்நாடகாவில் வந்து இருக்கிற இஷ்யூக்கும் அந்த திரைப்படம் வெளியிடாமல் இருக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க கருத்தை வெளிப்படுறது தான் இந்த நாட்டோட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்னு சொல்லுவாங்க. அது சில கருத்துக்கள் ஏற்றுக்கப்படும், சில கருத்துக்கள் ஏற்றுக்கப்படாது. பட் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும்போது வந்து அதில் எந்த வகையிலையும் தவறு கிடையாது. இதை வச்சுக்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்றது எந்த வகையிலையும் நியாயம் இல்லைன்றது எங்களோட கோரிக்கை. நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் கர்நாடகா ஃபிலிம் சேம்பரும் சரி, கர்நாடகா ப்ரொடியூசர் கவுன்சிலும் சரி, தியேட்டர் எக்ஸிபிட்டர்ஸும் சரி, குறிப்பிட்ட அந்த அமைப்புகள் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அவங்களுக்கும் சரி, எல்லோருக்கும் ஒரு விண்ணப்பம் என்னென்னா, இது தயவுசெய்து ஒரு திரைப்படமாக பாருங்கள். டெஃபினட்டாக வந்து இது என்டர்டெயின்மெண்ட், திஸ் இஸ் ஃபார் என்டர்டெயின்மெண்ட். கண்டிப்பாக வந்து எல்லோரும் அதை நம்பி டெஃபினட்டாக அதுக்கு ஒரு தீர்வு காணும். இல்லை இது என்னென்னா, இல்லை லெட் அஸ் பி பாசிட்டிவ். கடைசி வரைக்கும் போராடுறது தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து வி வில் வெயிட் ஃபார் அ பாசிட்டிவ் ரிப்ளை. இட் வியாழக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் டைம் இருக்குது. டெஃபினட்டாக அவங்க ஏற்றுப்பாங்கன்ற ஒரு, ஏன்னா இது சதர்ன் ஸ்டேட்ஸ். இன்றைக்கி சவுத் இந்தியா வந்து எல்லா ஸ்டேட்ஸும் நடிகர்களும் சரி, தமிழ் திரையுலகமோ இல்லை மலையாள திரையுலகமோ, எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு மனஸ்தாபம் தான் அது. ஸோ டெஃபினட்டாக அவங்க அந்த சென்டிமெண்ட்ஸை உணர்ந்து அந்த வந்து இந்த ரிலீஸை வந்து கண்டிப்பாக ஸ்டால் பண்ணாமல் டெஃபினட்டாக இந்த படத்தை திரையிடுறதுக்கு எல்லா வகையிலையும் அவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நம்பிட்டுருவாங்க. ஆர்கே நகருக்கு அப்புறம் எந்த எலெக்ஷனும் மாதிரி இல்லை அறிக்கைன்ட்டு இல்லை. சி இது இல்லை, சி நான் என்ன பண்ணுறேன்றதை நான் வந்து நானாக சொன்னால் அப்புறம் நானே எனக்கு வந்து டமார் அடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இல்லை அதான் ரெண்டு இல்லை ரெண்டு கோரிக்கைகள் திரு தினகரன் ஐயா கிட்ட வச்சுருக்கோம். இப்போ கூட வந்து எனக்கு அதுதான், அது ஒரு டாஸ்மாக்கை வந்து மூட சொல்லி
ஒரு குடும்பமே வந்து பல குடும்பங்கள் கேட்டாங்க. ஏன்னா அந்த வழியாக வந்து பொண்ணுங்க இப்போ பாவம் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது அவங்களால அந்த 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 பிரச்சனைகள் தாங்க முடியலன்னு சொல்லிங்கன்னா அது வந்து தினகரன் சாருக்கு வச்சுருக்கோம் கோரிக்கை. அதே மாதிரி மார்க்கெட்டும் சரி, மார்க்கெட்டு மீன் மார்க்கெட்டில் வந்து அந்த பெண்கள் அந்த அம்மாக்கள் வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்லாமல் அவசப்படுறது இதுக்கா எல்லாருக்கும் தெரியும். இது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களை செய்ய விட்டா இல்லை, இது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், இது கவர்மெண்ட் தான் வலியுறுத்தணும். ஸோ கவர்மெண்ட் பிரதிநிதி வந்து தினகரன் ஐயாவுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சொல்கிறது தான் எங்களோட கடமை. அதை தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் அதான் நம்மளாக சொல்கிறத விட அது அது நான் நடக்கும்போது நல்லாயிருக்கும். வேகம் குறையில அது டெஃபினட்டாக வந்து அடுத்த கட்ட 2019 கண்டிப்பாக வந்து பாராளுமன்ற தேர்தல் வரும். நான் நிற்கிறேன்றது முக்கியம் இல்லை, நான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்லை, கண்டிப்பாக ஈடுபடுவேன் அந்த 2019. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு வருஷம் டைம் இருக்குது, அவங்க நல்லது பண்ணாங்கன்னா நல்லது பண்ணுறவங்க ஆட்சிக்கு வருவாங்க, நல்லது பண்ணலைன்னா மைண்டில் வந்து அது பதிவாகும் மக்கள் வாக்காளராக நான் சொல்கிறேன். டெஃபினட்டாக 2019 நிறைய என்னை மட்டும் நான் மட்டும் இல்லை நிறைய இளைஞர்கள் இதில் வந்து தலை ஈடுபடுவாங்கன்றது என்னோட போட்டிடுறது வந்து இன்னும் முடிவு பண்ணல. பட் 2019 எல்லோரும் ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுன்றது தான் நான் உறுதியாக சொல்கிறேன். அது நான் தொடங்கணுன்றதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போது ஏற்கனவே ஏகப்பட்ட கட்சிகள், அதாவது மக்களுக்கு சமூக சேவை பண்ணுறதுல வந்து எதுக்கு இத்தனை கட்சிகள் வந்து கருத்துக்கள் வேறுபாட்டில் இருக்காங்க தெரியல. மக்களுக்கு சமூக சேவை செய்கிறது ஒரு விஷயம், ஸோ எல்லோரும் சேர்ந்தே சேவை செய்யணும். எல்லோரோட பதிவுகள் அதான் நான் சொல்கிறேன். இப்போ சில நேரத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து தவறாக வந்து சொன்ன விதத்தில் வந்து தவறாக போய் சேரும், சில கருத்துக்கள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இட் அவங்களோட கருத்துக்கள் சொல்லும் போது டெஃபினெட்லி சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு பி மோர் கேர்ஃபுல், அவ்வளோதான். இல்லை அதான் நம்ம என்ன சொல்ல வரோமோ மனசார வந்து கண்டிப்பாக எல்லோரும் மனசார சொல்கிறோம். ஆனால் ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் சொல்லும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குதில்ல, தவறே கிடையாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ.